செஞ்சிட்டீங்களா? முன் வகுப்புல செய்த எல்லா செயல்பாடுகளை செஞ்சிட்டீங்களா? செஞ்சிட்டீங்களா? உங்க ஆசிரியருக்கு காண்பிச்சாச்சா? சரி, எல்லாருக்கும் என்னுடைய பாராட்டுக்கள். செய்தித்தாள்கள் எல்லாம் வாசிக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? செய்திகள் கேட்டீங்களா? அதோட சின்ன சின்ன கதைகளையும் உங்ககிட்ட வாசிக்க சொல்லியிருந்தேன். நானும் ஒரு கதை வாசிச்சேன். கதையை சுருக்கமா சொல்லட்டுமா? கவனமா கேப்பீங்க தானே? ஒரு வீட்டில் அம்மாவும் மூன்று குழந்தைகளும் இருந்தாங்க. ஒரு வீட்டில் அம்மாவும் மூன்று குழந்தைகளும் இருந்தாங்க. மாலை நேரத்தில் வெளியில விளையாண்டு முடிச்சு வீட்டுக்கு திரும்பியவர்கள் ஓய்வறையில் இருந்து பேச தொடங்கினார்கள். ஓய்வறையில் பேசும்பொழுது மற்ற நண்பர்களையும் அவர்களுக்கு தெரிந்தவர்களையும் குறை சொல்ல தொடங்கினார்கள். என்ன செஞ்சாங்க? குறை சொல்ல தொடங்கினார்கள். ஆனால் அந்த பேச்சில் இளைய மகள் மட்டும் சேரவில்லை. திடீரென்று அவர்களுடைய அறை மட்டும் இருட்டான. வெளியில் ஓடி சென்று பார்த்தபோது தெருவிலும் மற்ற வீடுகளிலும் வெளிச்சம் நிறைந்திருந்தது. பயந்து போனவர்கள் அம்மாவிடம் ஓடினார்கள். இளைய மகள் அம்மாவிடம் கவலைப்பட்டார். என்ன சொன்னா தெரியுமா? எங்களுடைய அறையில் மட்டும் வெளிச்சம் கிடையாது என்று. அம்மா சொன்ன பதில் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? யோசிச்சு பாருங்க. நான் சொல்லட்டுமா? அம்மா சொன்னாங்க, மற்றவர்களை குறை சொல்லக்கூடியவர்கள் எப்போதும் இருட்டறையில் தான் இருப்பார்கள். அவர்களுடைய வாழ்க்கையில வெளிச்சம் இருக்காது அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. நமது அம்மாவும் இதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில இல்லாட்டி பல சந்தர்ப்பங்கள்ல நமக்கும் சில அறிவுரைகள் தந்துட்டே இருப்பாங்க. சரிதானே? அவங்க தரக்கூடிய அறிவுரைகளை நம்ம நல்லா பின்பற்றணும். அது நம்முடைய வாழ்க்கைய சிறந்ததா மாற்றும். அந்த இளைய மகள் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? அகதிகளின் அம்மா என்று அறியப்பட்ட மதிப்புக்குரிய மதர் தெரேசா. அவளுடைய வாழ்க்கை எவ்வளவு அழகா இருந்துச்சு இல்லையா? அவங்களை பற்றிய சின்ன சின்ன கதை புத்தகங்கள் உங்களுக்கு கிடைச்சா வாசிச்சு பாருங்க. சரியா? இனி நமது வகுப்புக்கு போலாமா? என் கையில என்ன இருக்குன்னு பாருங்க. என்னது இது? ரூபாய் நோட்டுகள். ரூபாய் நோட்டுகள் தானே? சரி, இந்த ரூபாய் நோட்டுகளை எல்லாம் எவ்வளவு இருக்குன்னு எண்ணி பார்த்தாலும் நீங்க எனக்கு உதவி செய்வீங்களா? சரி, இது எத்தனை ரூபாய் நோட்டு? நல்லா பாருங்க. பத்து ரூபாய் நோட்டு. சரியாக சொன்னீங்க. சரி, இனி என் கையில் இருக்கக்கூடிய பத்து ரூபாய் நோட்டுகளை எல்லாம் எண்ணலாமா? ஒன்று, ரெண்டு, ரெண்டு பத்துகள். ரெண்டு பத்துகள் சேரும்போது இருபது ரூபாய். இனி மூணுன்னு சொல்லாமா, முப்பதுன்னு சொல்லி பார்க்கலாமா? சரி, அப்போ முதல் எண்ணணும். பத்து ரூபாய், பத்து சேர்ந்தால் இருபது ரூபாய். இனி ஒரு ரூபாய் கூட சேர்க்கலாமா? ஒரு பத்து கூட சேர்க்கலாம். முப்பது ரூபாய். அடுத்தது நீங்களே சொல்லுங்க. நாற்பது ரூபாய். இப்போ ஐம்பது ரூபாய். ஐம்பது ரூபாய்னு சொல்லும்போது எத்தனை பத்து ரூபாய் நோட்டுகள் என் கையில் உள்ளது?
ஐந்து 10 ரூபாய் நோட்டுகள் சரியாக சொன்னீங்க. அப்ப 50 ரூபாயில 5 10கள் இருக்குது. சரியா? 50 ரூபாயில 5 10கள் இருக்குது. சரி. இனி மேற்கொண்டு இனியும் 10 ரூபாய் நோட்டுகளை சேர்த்து பார்க்கலாம். 50 முடிஞ்சா அது கூட, அதாவது 50 ரூபாயுடன் ஒரு 10 கூட சேரும் போது 60 ரூபாய். அடுத்தது 70 ரூபாய். 80 ரூபாய். 90 ரூபாய். இப்போ சொல்லுங்க 100 ரூபாய். என் கையில் எத்தனை ரூபாய் இருக்கு? 100 ரூபாய் இருக்கு. 100 ரூபாயில் எத்தனை 10கள் இருக்குது? எண்ணி பாருங்க. 1, 2, 3, 4 5 எண்ணுங்க. 7 அடுத்தது அடுத்தது இப்போ எவ்வளோ ரூபான்னு சொல்லுங்க. 10 ரூபாய்கள். 10 ரூபாய்கள் சேர்ந்தால் 100. 100 ரூபாயாச்சு. 50 ரூபாய்க்கு எத்தனை ரூபாய் இருந்துச்சு? 5. 5 10கள் சேர்ந்தால் 50 ரூபாய். இதில் 50 ரூபாய், இதில் 50 சேரும்போது 100 ரூபாய். 50 ரூபாய், 5 10களும் 5 10களும் மொத்தம் 10 10கள் சேர்ந்தால் 100. புரிஞ்சுதா? என் கையில் இருக்கக்கூடிய 5 10 ரூபாய் நோட்டுகள் சேர்ந்தால் 50 ரூபாய். இந்த 50 ரூபாயை ஒரு நோட்டில் ஆக்கலாமா? இங்க பாருங்க, இந்த 5 10 ரூபாய் நோட்டுகள் எவ்வளவு ரூபாய்? 50 ரூபாய். சரியா? இது சமந்தானே. 5 10 ரூபாய் நோட்டுகளும் இந்த ஒரு 50 ரூபாய் நோட்டும் சமந்தானே. இது 50 ரூபாய் தான், இது 50 ரூபாய் தான். சரியா? அப்படி என்றால் 2 50 ரூபாய்கள், 2 50 ரூபாய் நோட்டுகள் சேர்ந்தால் எவ்வளவு? 2 50 ரூபாய் நோட்டுகள் சேர்ந்தால் சரியாக சொன்னீங்க. எவ்வளவு ரூபாய்? 100 ரூபாய். இந்த 2 50ம் இந்த 1 100ம் சமந்தானே. 2 50னாலும் 100 ரூபாய் தான், இது 100 ரூபாய். உங்களுக்கு புரிஞ்சுதா? இப்போ நான் சில கேள்விகள் கேட்கட்டுமா? இது எத்தனை ரூபாய்? அது எல்லாருக்கும் தெரியுமே, 50 ரூபாய். ஆனா என்னோட கேள்வி இது இல்லை, இந்த 50 ரூபாயில எவ்வளவு 10 ரூபாய் இருக்குது? சரியாக சொல்லிட்டீங்களே. எவ்வளவு 10 ரூபாய்? 5 10 ரூபாய் இருக்கு. இனி இது எத்தனை ரூபாய்? 100 ரூபாய். 100 ரூபாயில அதேதான், எவ்வளவு? 50 ரூபாய். எவ்வளவு 50 ரூபாய்? உங்களுக்கு தெரியும் இல்லையா? சரி, 2 50 ரூபாய். ஆனா என்னுடைய கேள்வி அதல்ல, இந்த 100 ரூபாய் நோட்டுல எவ்வளவு 10 ரூபாய் சேரணும்? இந்த 100 ரூபாய் கிடைக்கணும்னா எத்தனை 10 ரூபாய் சேரணும்? அது உங்களுக்கு தெரியுமா? 10 ரூபாய்களா? மிகவும் சரியா சொல்லிட்டீங்க. இனி இந்த பணம் எல்லாம் உங்க கையில தந்தா கடைக்கு போய் உங்களுக்கு பொருள் வாங்க தெரியுமா? இந்த பணம் எல்லாம் நான் இப்ப உங்க கையில தரப்போறேன். இந்த பணம் எல்லாம் உங்க கையில
பணத்தை வச்சு கடையில போய் பொருள் வாங்குவீங்களா? எல்லாரும் தயாரா இருக்கீங்களா? அப்ப சரி, அப்ப நம்ம இனி கடைக்கு போய் பொருட்கள் வாங்க போறோம். ஆதிரா, உங்களுக்கு எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கா? ஆதிராவுக்காக அவங்க அப்பா ஒரு புத்தக பை வாங்க போனாங்க. என்ன வாங்க போனாங்க? புத்தகப்பை. புத்தகப்பை வாங்கி முடிச்சதுமே கடைக்காரருக்கு 200 ரூபாயும் எவ்வளவுன்னு பாருங்க, 200 ரூபாயும் 17 10 ரூபாய் 17 10 ரூபாய்களையும் அதோடு 13 1 ரூபாய் நாணயங்களையும் கொடுத்தார். பக்கத்திலேயே நோட்டு புத்தகம் இருக்கு இல்லையா, அதுல எழுதி வச்சுக்குங்க, ஆதிராவனுடைய அப்பா புத்தகப்பை வாங்கினதுமே கடைக்காரருக்கு கொடுத்த ரூபாய் நோட்டுகளை நான் சொல்றேன். 200 ரூபாய் நோட்டுகளை கொடுத்தாரு. அதோட 17 10 ரூபாய்கள், பிறகு 13 1 ரூபாய்கள். படத்தை பாருங்க, 13 1 ரூபாய் நாணயத்தையும் கொடுத்தார். அப்படி என்றால் ஆதிராவினுடைய புத்தக பையனுடைய விலை என்ன? எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம்? இந்த ரூபாய் நோட்டுகளையும் படத்தில் காணக்கூடிய நாணயத்தையும் நம்ம இப்போ எண்ணி பார்க்கணும். அப்பதானே புத்தகப்பை கிடைக்கும். சரி, 200 நூறுகள் சேர்ந்தால் 200 உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் தானே? சரி, இனி 200ன்னு நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து 200 ரூபாயுடன் 17 10 ரூபாய்களை சேர்க்கலாமா? 10 என்னங்க பார்ப்போம், 20 30 அடுத்து 40 50 60 70 80 90 100. இதுல 100 ரூபாய் அப்படி என்றால் கையில் இருக்கக்கூடிய 10 ரூபாய்களின் எண்ணிக்கை 10. இனியும் நோட்டுகள் இருக்கு இல்லையா, அதை இதில் சேர்த்துக்கலாமா? 100 முடிஞ்சா 100 உடன் 10 சேர்த்து 110 120 சரியா சொன்னீங்க. அடுத்தது 130 140 150 160 170 இந்த 17 10 ரூபாய்கள் எண்ணி பார்த்தபோது நமக்கு கிடைத்தது 170. முதல்ல நம்ம 200 ரூபாய் சேர்த்துக்கிட்ட இல்லையா, 200 இந்த 170 நோட்டு புத்தகத்தில் எழுதி வச்சிட்டீங்களா? 200 170 இனி 13 1 ரூபாயினுடைய நாணயங்கள் இருக்கு. படத்தை பார்த்தீங்களா, 13 1 ரூபாய்கள் சேர்ந்தால் எவ்வளவு? 13 ரூபாய். அப்போ 200 உடன் 170 ரூபாயையும்
சேர்த்தால் எவ்வளவு? 100, 200. 200 நம்ம கையில் இருக்கு இல்லையா? இனி இதிலிருந்து சேர்த்துக்கலாமா? 200 இந்த 170 சேர்த்துக்கலாம். இதில் இருக்கக்கூடிய 100 200 வைக்க போறேன். இப்ப பாருங்க, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. இந்த 10 நோட்டுகள் 100 அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்ப நான் இந்த 10 நோட்டுகளான 100 ரூபாயை இந்த நூறுகளுடன் சேர்க்கிறேன். இப்ப நம்ம கையில 300 இருக்கு. 300 இருக்குதா? 300 மீதி இருக்கக்கூடிய எவ்வளவு நோட்டுகள்? 7 நோட்டுகள். 370. இப்ப நம்ம கையில 370 கிடைச்சதா? இனி நாணயங்களை எண்ணலாமா? 13 நாணயத்திலிருந்து 10 நாணயத்தை எடுத்தால் 10 ரூபாய். 10 ரூபாய் இதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கலாமா? இப்ப நம்ம கையில எவ்வளவு ரூபாய் இருக்குது சொல்லுங்க. 370 10 சேர்த்தால் 380. மீதி இருக்கக்கூடிய 3 நாணயங்களையும் சேர்த்தால் 383. அப்ப புத்தக பையனுடைய விலை என்ன? 383. மிகவும் சரியாக கண்டுபிடிச்சிட்டீங்க. இப்ப நம்ம கணித புத்தகத்தில் பக்க எண் 18 உள்ள புத்தக பையின் விலை அப்படிங்கிற செயல்பாட்டை பாருங்க. ஆதிராவினுடைய அப்பா புத்தக பை வாங்கினதும் 2 நூறுகள், 17 10 ரூபாய் நூட்டுகள், 13 1 ரூபாய் நாணயங்கள் கொடுத்து வாங்கியிருக்கிறத குறிப்பிட்டிருக்கிறாங்க. பார்த்தீங்களா? அந்த செயல்பாட்டை நீங்களே செஞ்சு பார்க்குறீங்களா? செஞ்சு உங்க டீச்சருக்கும் அனுப்பி வைப்பீங்க தானே? ரம்யாவும் ஆதிராவும் 2 பேரும் நண்பர்கள். இவங்க 2 பேருமே ஒரே போன்ற நோட்டை எடுத்துக்கொண்டு கடைக்கு போனார்கள். ஆதிரா அந்த நோட்டை சில்லறையாக மாற்றினார். 2 100 ரூபாய் நோட்டுகளாகவும், 3 50 ரூபாய் நோட்டுகளாகவும், 5 10 ரூபாய் நோட்டுகளாகவும், அதோடு 20 5 ரூபாய் நோட்டுகளாகவும் பிரித்தார். ஆதிரா தன்னுடைய கையிலுள்ள நோட்டுக்கு சில்லறை மாற்றிய போது ஆதிராவுக்கு கிடைத்த நோட்டுகள் இங்கே பாருங்க. படத்தில் காணக்கூடிய 20 5 ரூபாய் நோட்டுகளையும், 2 நோட்டு 100 ரூபாய்களும், 3 50 ரூபாயும், 5 10 ரூபாய்களும் அவளுக்கு கிடைத்தது. அப்படி என்றால் ஆதிராவின் கையில் உள்ள ரூபாய் நோட்டுகள் எவ்வளவு அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். அதோடு ஆதிராவினுடைய தோழி ரம்லா, ரம்லாவும் அதே நோட்டுகளை கொண்டு கடைக்கு சென்றார். ஒரே மாதிரி நோட்டு தானே வச்சிருந்தாங்க. ஆனா நம்ம ரம்லா 50 ரூபாய்க்கு பொருட்கள் வாங்கியாச்சு. மீதி ரம்லாவுடைய கையில் இருந்தது 2 100 ரூபாயினுடைய நோட்டும், 4 50 ரூபாயினுடைய நோட்டும், பிறகு ஒரு 5 10 ரூபாயினுடைய நோட்டுகளும் தான்.
கம்லாவுடைய கையிலும் இருந்துச்சு. புரிஞ்சுதா? ஆதிராவும் ரம்லாவும் கொண்டு போனது ஒரே மாதிரியான நோட்டுங்கிறத நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ ஆதிரா சில்லறை மாற்றிய நோட்டுகளை நம்ம எண்ணி பார்க்க போறோம். இப்ப நோட்டு எடுத்துக்கோங்க. ஆதிரா வந்து சில்லறையாக மாற்றிய நோட்டுகளை நம்ம எண்ணலாம். ஆதிராவினுடைய கையில் உள்ளது 200 ரூபாய் நோட்டுகள். அப்படி என்றால் எவ்வளவு ரூபாய்? 200 ரூபாய். எழுதிட்டீங்களா? 200 ரூபாய் எழுதியாச்சா? அடுத்தது எவ்வளோ? 50 ரூபாய் இருந்ததுன்னு 3 50 ரூபாய் நோட்டு. 3 50 ரூபாய் நோட்டு. 2 50 சேர்ந்தா 100. இந்த 100 200 சேர்க்கலாமா? இப்போ எவ்வளவுன்னு சொல்லுங்க. 300 ரூபாய்ச்சா? இனி ஒரு 50 இருக்கு, இதையும் சேர்த்துக்கலாம். 300 50 சேர்ந்தால் 350 ரூபாய். ஆதிராவினுடைய கையில் உள்ள 100 ரூபாய்களையும் 50 ரூபாய்களையும் சேர்த்த போது நம்ம கையில் எவ்வளோ இருக்கு? 350 ரூபாய் இருக்கு. 350 ரூபாய் எழுதிட்டீங்களா நோட்டில்? இனி 10 ரூபாய்கள் எவ்வளோ இருக்கு அப்படின்னு? 5 நோட்டுகள். அப்படி என்றால் 5 10 ரூபாய்கள் சேர்ந்தால் 5 10 ரூபாய்கள் சேர்ந்தால் 50 அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் தானே? சரி, இந்த 50 ரூபாயையும் முதலில் நாம் எண்ணி வைத்திருந்த 350 சேர்க்கலாமா? சேர்த்தால் இப்ப நம்ம கையில் எவ்வளவு இருக்கு? 350 ரூபாய் சேர்த்தோம். 350 360 370 380 390 அடுத்தது 390 முடிந்தால் 400. இப்போ நம்ம கையில் 400 ரூபாய் நோட்டுகள் இருக்கு. 400 ரூபாய் இருக்கு. இப்போ நமது கையில் இருக்கக்கூடிய 400 ரூபாயுடன் படத்தில் காணக்கூடிய 20 5 ரூபாய் நோட்டுகளை நம்ம சேர்க்கலாம். சேர்த்து பார்க்கலாமா? படத்தை பாருங்க. 20 5 ரூபாய் நோட்டுகள் இருக்கா? எண்ணி பார்த்துட்டீங்களா? சரி, இனி இந்த 20 5 ரூபாய்களையும் 2 வரிசைகளாக எடுக்கலாமா? ஒரு வரிசையில் எத்தனை நோட்டு இருக்குது பாருங்க. 10 5 ரூபாய் நோட்டுகள் ஒரு வரிசையில். இன்னொரு வரிசையில் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. 10 5 ரூபாய் நோட்டுகள். ஒரு வரிசையில் உள்ள 10 5 ரூபாய் நோட்டுகளையும் எண்ணி பார்க்கலாமா? என்னங்க? 5 5 இனி ஒரு 5 சேர்க்கும் போது 10. அப்போ 5 இரண்டாவது 5 சேர்த்தால் 10. 15 நான்காவது 5 சேர்க்கும் போது 20. 25 30. 30 5 சேர்த்தால் 35. 35 5 சேர்க்கும் போது 40. 45. 10th 5 சேர்த்தால் 50. இப்போ ஒரு வரிசையில் உள்ள 5 ரூபாய் நோட்டுகளை 10 முறை எண்ணிய போது எத்தனை கிடைச்சது? 50 ரூபாய்.
வரிசையை கவனிச்சிங்களா? அதிலும் 10-5 ரூபாய் தானே. அப்ப அந்த 10-5 சேர்த்தால் எவ்வளவுதான் கிடைக்கும்? 50. அப்போ 50-50 முதல் வரிசையில் கிடைத்த 50 ரூபாய், அதாவது 10-5 சேர்த்த போது நமக்கு கிடைத்த 50 ரூபாயும், இரண்டாவது வரிசையில் உள்ள 5 சேர்த்த போது நமக்கு கிடைத்த 50. 2 50 சேர்த்தால் உங்களுக்கு நல்லாவே தெரியும், 100. 2 50 சேர்த்தால் 100. முதல்ல நம்ம கையில் இருக்கக்கூடிய 400 இருந்துச்சா, 400 இந்த 100 சேர்த்தால் படத்தில் காணக்கூடிய 100 ரூபாயையும் சேர்த்தால் 500 ரூபாய். அப்ப ஆதிராவின் கையில் உள்ள நோட்டுகள் சேரும்போது எவ்வளவு ரூபாய் இருக்கு? 500 ரூபாய் இருக்கு, சரியா? ஆதிராவின் கையில் 500 இருந்தது. ரம்லாவுக்கும் இதே நோட்டு தானே இருந்திருக்கும்? ரெண்டு பேரும் ஒரே மாதிரியான நோட்டுகள் எடுத்து தானே கடைக்கு போயிருக்காங்க. சரி, அப்ப இனி ரம்லானா 50 ரூபாய்க்கு பொருள் வாங்கியாச்சு, 50 ரூபாய்க்கு பொருள் வாங்கியாச்சு. இப்ப ரம்லாவிடம் இருக்கக்கூடியது எவ்வளவு ரூபாய்னு சொல்லுங்க. 200 ரூபாய்களும் 200 ரூபாய்களும் அடுத்து 450 ரூபாய். 450 ரூபாய் என்றால் 200 நூறுகள் 200, 250, 300. இனி இந்த 250 சேர்த்துக்கலாமா? 300 350. அப்ப இப்ப எவ்வளவு ஆச்சு? இதுல 400 ரூபாய் இருக்கு. இனி ஒரு 5-10 ரூபாயும் ரம்லாவுடைய கையில் இருக்கு. 5 10 50 உங்களுக்கு தெரியும், சரிதானே? 400 இந்த 5 10 சேர்ந்தால் 450. 450 தான் இருக்கு, 500 ஆகலையே. 50 ரூபாய் நம்ம ரம்லா பொருள் வாங்கியாச்சு, பொருள் வாங்கியாச்சு தானே. அப்போ 500 ரூபாயிலிருந்து 50 ரூபாய்க்கு பொருள் வாங்கிய ரம்லாவின் கையில் உள்ள ரூபாய் 450. கண்டுபிடிச்சிட்டீங்களா? நோட்டு புத்தகத்தில் எழுதியாச்சா? சரி, இனி உங்க பாட புத்தகத்தில் ரூபாய் நோட்டு எது அப்படிங்கிற செயல்பாட்டிலையும் இதே செயல்பாடு தான் தந்திருக்காங்க. நோட்டு புத்தகத்திலையும் எழுதி உங்களுடைய ஆசிரியருக்கும் காண்பிக்க மறக்கக்கூடாது, சரியா? 500 ரூபாய் கிடைக்க எந்தெந்த நாணயங்களையும் ரூபாய் நோட்டுகளையும் சேர்க்க வேண்டும் அப்படின்னு பல முறைகளில் எழுதி பார்க்கலாமா? இனி நீங்களே அதனுடைய முயற்சி செஞ்சு பாருங்க. 500 ரூபாயை எந்தெந்த முறைகளில் நாணயங்களாகவும் நோட்டுகளாகவும் பிரித்து எழுதலாம். இந்த வகுப்பில் நம்ம 2 முறைகளில் பிரிக்கக்கூடியதை நம்ம பார்த்தோம். ஆதிராவும் ரம்லாவும் ஒரே நோட்டுகளை கையில் வைத்து கொண்டு பல நாணயங்களாகவும் நோட்டுகளாகவும் 500 ரூபாய் பிரித்தாங்க இல்லையா? இதே முறைப்படி நீங்களும் முயற்சி செய்து பாருங்க. இன்றைய வகுப்பில் தந்துள்ள அனைத்து செயல்பாடுகளையும் சரிவர செய்து உங்களுடைய ஆசிரியருக்கு காண்பிக்கவும் வேண்டும். மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.